காலாவதி உணவுப் பொருட்கள் மாத்திரைகள் என்ற வரிசையில் தற்போது போலி டாக்டர்கள் கைது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாள் ரெய்டில் 100க்கும் மேற்பட்ட போலி டாக்டர்கள் சிக்கியுள்ளனர். அரசின் புள்ளி விவரப்படி இப்படி சிக்கி இருப்பவர்கள் 180 பேர். மேலும் பலரை கைது செய்யும் நடவடிக்கையை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அரசின் நடவடிக்கை மட்டும் போதாது, மக்களிடம் விழிப்புணர்வும் தேவை என்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம். நாமும் வந்து எல்லா மக்களும் ஒத்துழைக்கணும், அரசாங்கம் மட்டுமல்ல மக்களும் ஒத்துழைக்கணும். யார் டாக்டர் போலி டாக்டர் விழிப்புணர்ச்சி இருந்தாதான். உனக்கு நம்ம சின்ன பொண்ணு இப்ப லோக்கல்ல உள்ளவங்க தெரியும் யார் டாக்டர் போலி டாக்டர் உண்மையான டாக்டர்னு தெரியும். அதை பார்த்துட்டு நீங்க பண்ணணும். போலீஸ் போர்டு இப்ப இந்த எம்சிஐ கொடுத்த போர்டு வச்சிருப்பாங்க, சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க. சோதனையில் சிக்கியுள்ள போலி டாக்டர்களுக்கு அதிகபட்சம் ஆயுள் தண்டனை விதிக்கவும் சட்டத்தில் இடம் உள்ளதாம். 8வது வகுப்பு படித்தவர்கள், 9வது வகுப்பு படித்தவர்கள், அரைகுறை மருத்துவம் தெரிந்தவர்கள் மருத்துவர்களாக நடித்து மக்களை ஏமாற்றுவது, போலி மருத்துவர்கள் மீது தற்சமயம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை பெற்றுதல் கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற தண்டனை மிக குறைவு. அதிக அளவு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது மருத்துவர்களுடைய ஒரு கோரிக்கை. இதனை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கும் அரசாங்கத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அதிக அளவு தண்டனை என்றால் ஆயுள் தண்டனை வரை கூட போலாம். கைதாகியுள்ள போலி டாக்டர்கள் ஜாமீனில் வெளிவந்து அடுத்த கட்டமாக கத்தி பிளேடு சகிதம் அறுவை சிகிச்சைகள் வரை போகாமல் இருந்தால் சரி.